பார்த்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லப்படுகின்ற இந்த பொன்னான புதன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி தூக்கி வீசப்பட்டால் விழுந்த இடத்தில் விருட்சமாய் எடு எரிந்தவர்கள் உன்னை அண்ணாந்து பார்க்கட்டும் இந்த நம்பிக்கையை நித்தம் நித்தம் உங்களுக்கு அளித்து உங்கள் அனைவரையும் வெற்றியாளர்களாக்கி ரசித்து பார்ப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே அங்கே வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது வணக்கம் சார் வணக்கம்மா உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கணிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் சார் பெரியவங்க சொல்லுவாங்க அனுபவம் தரும் படிப்பினை அலாதி அப்படின்னு உங்களால் மறக்க முடியாத ஒரு கிளைண்ட் எக்ஸ்பீரியன்ஸை எங்க கூட பகிர்ந்துக்கோங்க சார் நிச்சயமாம்மா அது நிறைய உண்டு நீங்கள் சொல்வதை போல கடந்த வாரம் ஒரு அன்பர் என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க நம்முடைய நிகழ்ச்சி தொகுப்பு போன வாரம் புதன்கிழமை முடிந்ததுக்கு பிறகு மதிய வேளையிலே மாலை பொழுதுன்னு வைத்து கொள்ளுங்களேன் ஒரு பெண்மணியை அடைத்து அந்த அன்பர் வந்திருந்தார் அந்த அன்பருக்கு கிட்டத்தட்ட வயது அறுபத்தேழு வயது நடைமுறையிலே இருந்தவர் அவரும் அந்த ஒரு பெண்மணியும் என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க வரும் பொழுது யார் என்று வினவிய போது இவர் தான் என்னுடைய பாஸ் என்று அந்த அம்மா சொன்னாங்க சரி அவர்கள் ஜாதக யாருக்கு பார்க்க வேண்டும் என்று எனக்குத்தான் ஐயா பார்க்க வேண்டும் பார்ப்பதற்காக ரொம்ப அழகாக ஐஸ்வர்யம் புரிந்திய பெண்மணிதான் அவர்கள் அந்த ஜாதகத்தை பார்க்கிறேன் இப்படி நோட்டை இப்படித்தான் பிரித்தேன் பிரித்தெடுப்பிலே கடகலகணத்திற்கு நாலாம் பாவத்திலே சுக்கரன் தனித்த கேந்திரத்தில் ஆட்சி பெற்று ராகுவுடைய நட்சத்திரத்தில் வீட்டிருந்ததை பார்த்தேன் எடுத்தெடுப்பிலே உங்களுக்கு யாரை திருமணம் செய்தாலும் அவரோடு நீங்கள் வாழ்க்கை வாழ முடியாது இரண்டாவதாகத்தான் உங்களுக்கு வாழ்க்கை அதுவும் அதாவது மறைமுகமான வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை ஐயான்ட்டாங்க அவர்களுக்கு அந்த மறைமுகமான வாழ்க்கையிலிருந்து வேறு இப்போ வரண் கேட்கிறார்கள் என்ன கேட்குறாங்க ஐயா நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்றதுக்கு தான் கேள்வியே வந்திருக்காங்க முதல் வாழ்க்கை போய் ரெண்டு குழந்தை பையன் ஒன்று பொண்ணுன்னு அதற்கு சொன்னேன் உங்களுக்கு மீண்டும் திருமணம் செய்தாலும் அந்த வாழ்க்கையும் இனிக்க போவதில்லை மறைந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு நிறைந்த ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுக்கும் இல்லை என்றாலும் பலவிதமான பிரச்சனைகளுக்கு மீண்டும் அந்த வாழ்க்கைக்கு தான் வருவீர்கள்னு சொன்னேன் இதற்காகத்தான் ஐயா நாங்கள் வந்திருக்கோம் காரணம் என்னவென்றால் இவர்கள் ஜாதகம் கடகலக்கணம் கடகலக்கணத்திற்கு பதினொன்று கூடைய இளைய தாரஸ்தானாதிபதி அந்த சுக்கரன் பாருங்கள் நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்று ராகுவுடைய நட்சத்திரத்தில் அமரப்பெற்று செவ்வாயுடைய பார்வையும் வீட்டிருந்தது வெள்ளியுடன் செய்சேரில் விதவையுடன் கூடிடுவான் விதவையுடன் சேர்ந்துடுவான் பாடல் வரிகள் இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் அந்த அடிப்படை அதற்கு தாங்க கேட்க வந்தோம் மற்ற வகையில் இவர் நல்ல நிலையில வைத்துக்கும் நிச்சயமாக இவரை நம்பி நீங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடங்கலாம் ஆனால் உங்களுக்கு தாலி கட்டினார்கள் அவர்கள் வாழ்க்கை நிலைக்கவே நினைக்காது போயிட்டு மறுநாள் காலையில் அந்த அறுபத்தி ஏழு வயது உள்ள அன்பர் என்னிடத்தில் தன்னந்தனியாக மீண்டும் ஜாதகம் பார்க்க வருகிறார் நேற்றைய தினம் அந்த பெண்மணியோடு வந்தவர் தானே நீங்கள் ஆமாங்கையான அவருடைய ஜாதகத்தை பார்த்த உடனே வியந்து பார்த்தேன் நீங்கள் என்ன மன்மதனா என்று கேட்டேன் அவருக்கு வயது பாருங்கள் அறுபத்தி ஏழு வயது நீங்கள் சொல்லுவதை கேட்டு மிரண்டு போய் தான் இன்றைய இதில் நான் வந்திருக்கிறேன் அந்த பெண்ணுக்கு சொன்னீர்களே அந்த மறைமுகமான காதலனே கள்ளக்காதலனே காதலனே நான் தான் அப்போ என் நான் தான் அவர்களுக்கு பாஸ் அப்போ அந்த ஜாதகத்தில் பாருங்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் இருபத்தி ரெண்டு வயது நடந்து முடிந்ததுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில தொட்டதெல்லாம் தாயம் என்று கேட்டேன் அவர் ஜாதகத்தில் ஆமா இதுதான் உண்மை நீங்கள் மனைவி அல்லாத வேறொரு பெண்களுடைய அமைப்பு உங்களுக்கு உண்டு உடனே ரொம்ப சந்தோஷம் அடைகிறார் ஒரு பெண்ணல்ல இரண்டு பெண்ணல்ல மூன்று பெண்ணல்ல நான்கு பெண்கள் ஐந்து பெண்களுடைய அமைப்பை கள்ளக்காதலியாக வைத்து கொண்டிருக்கிறார் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு அந்த பெண்களுடைய சகவாசமும் உறவு ஏற்பட்டதற்கு பிறகுதான் உங்கள் வாழ்க்கையில் வசந்த காலமே என்று சொன்னேன் நூற்றுக்கு நூறு உண்மை அப்படின்னா காரணம் என்றால் அவர்களுக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபாதிபதியும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைமுகமான காதல் அந்த ஸ்தானமும் வலிமை பெற்றிருக்கிறது அப்போ ஒவ்வொரு நிர்வாகத்துக்கும் ஐந்து பெண்களைத்தான் நான் வைத்து அவர்களை வைத்து நான் படிப்படியாக முன்னேறி பல ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதித்து பல நிர்வாகங்கள் ஐந்து நிர்வாகங்கள் ஐந்து பெண்களை அமர்த்தியிருக்கிறார் அப்ப பாருங்கள் அவர் பிறந்திருப்பது விருச்சக லக்னம் விருச்சகல கணத்திற்கு ஏழு குடையோன் சுக்கிரன் உச்சம் அதாவது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பிறந்தவர் இன்றைக்கு வயது அறுபத்தி ஏழு வயது நடைமுறையில் அந்த சுக்கிரன் உச்சம் பெற்று குருவும் பரிவர்த்தனை பெற்றிருந்தது சப்தம் ஸ்தானத்தில் ஏழில் குரு சுக்கரன் உச்சம் லக்னத்திற்கு விருச்சக லக்னத்திற்கு போகாதிபதி என்று சொல்லக்கூடியவனே தாம்பத்திய உறவு போகஸ்தானம் கள்ள காதல் அந்த ஸ்தானத்துக்கு அந்த மூன்றாம் இடம் துணை நிற்காமல் எட்டாம் இடம் துணை நிற்காமல் இவர்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை ஏற்படவே ஏற்படாது அந்த அடிப்படையில் பாருங்கள் போகாதிபதி என்று சொல்லக்கூடியவன் உடல் ஸ்தானாதிபதி சனி விருச்சகத்திற்கு பனிரெண்டில் உச்சம் பெற்று அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் சுக்கராச்சாரியார் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் குருவும் அசரகுருவும் தேவகுருவும் பரிவர்த்தனை ஸ்தானத்திலே இவர்களுக்கு தொட்டதெல்லாம் வாழ்க்கையில் தாயம் என்ற லாபமாக ஒரு பெண் மறைமுகமான காதல் உங்களுக்கு எப்பொழுது ஏற்பட்டதோ அந்த காலச்சூழலிருந்து படிப்படி நிச்சயமான உண்மைதான் ஒரு பெண்மணிக்கு ஐந்து பெண்மணியினுடைய அமைப்பை இடத்தில் உண்டு ஆனால் என் மனைவி உங்கள் மனைவிக்கு இது தெரியாமல்தான் தான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த அத்தனையும் உண்மை அரசல் புரிசலாகத்தான் தெரியும் மேலோட்டமாகத்தான் தெரியும் இது உண்மை ஐந்து பெண்களுடைய அமைப்பே தெரியாது ஐந்து பெண்களுக்கும் ஐந்து நிர்வாக அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு இன்னைக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதித்து சிறப்பாக வாழ்கிறேன் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சூறாவளி எல்லாம் இருந்தும் இல்லாததைப் போல நீங்கள் பெற்ற குழந்தைகளால் அவமானமும் நிந்தனையும் அடிக்கடி பட வேண்டும் அந்த துயரம் தான் உங்களுக்கு ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ரெண்டு குழந்தைகள் அதுவும் ஆண் குழந்தைகள் தான் ஒரு குழந்தை தங்க கம்பி நல்ல கம்பி நல்ல சின்ன பையன் என்னுடைய இளம் வயது ரெண்டாவது மகன் ரொம்ப ஐஸ்வர்யமாக ரொம்ப டேலண்ட்டாக இருக்கா ஆனால் இன்னொரு குழந்தை பாருங்கள் தொழில் நிர்வாகத்தில் எதை போட்டாலும் கோடிக்கணக்கிலே லாஸ் வருஷத்துல ரெண்டு பிசினஸ் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட சாதாரணமாக ஐம்பது கோடி அறுபது கோடி எத்தனை இழந்தாலும் அவருக்கு பலாயிரம் கோடி ரூபாய் செல்வம் இருக்கிறது இருப்பினும் அவருடைய வாழ்க்கை பாருங்கள் இது போன்று ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஜாதங்கள் மறைமுகமான காதல் ஒரு நேரடியான அமைப்பு இல்லை இளைய தாரத்துக்கு உண்டான ஸ்தானம் எப்படியெல்லாம் பகுத்து பார்த்துத்தான் நாம் திருமண பந்தத்தை அமைத்து கொடுக்கிறோம் ஆனால் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அதைத்தான் திருமண பந்தத்தை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட காமாந்த கலத்தர ஸ்தானங்கள் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் சீர்தூக்கி பார்க்க தவறிய காரணத்தினால தான் நிறைய டைவர்ஸ் கேஸ்ல இருக்கிறது இவர் தொழில் ரீதியாக உயர்ந்ததுக்கு காரணம் அவர்களுக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இளைய தாரம் நாலாம் இடத்தில் சுகம் கொடுக்க சுகஸ்தானத்திலே அது மட்டும் அல்லாமல் அஷ்டமாதிபதியாக வருகிறார் அது மட்டுமல்ல சனி உச்சம் பெற்று அதற்கு வீடு கொடுத்த கிரகம் சுக்கரனும் உச்சம் பெற்று இருப்பதனால் இவருக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இவருக்கு அந்திம காலம் வரை சரி நீங்கள் அடிக்கடி சொல்வீங்க அவர் அவருடைய வாழ்க்கை வந்து அவங்க செஞ்ச ப்ளஸ் மைனஸ் பேஸ் பண்ணியிருக்கோம் கர்மா பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்வீங்க சார் இப்போ கட்டிய மனைவிக்கு துரோகம் செய்யும் ஆண்களுக்கு சவுக்கடி கொடுக்கற மாதிரியான அந்த பனிஷ்மெண்ட்டும் அவங்க ஜாதகத்திலேயே அமையுமா அந்த சவுக்கடி கொடுக்குற மாதிரி பனிஷ்மெண்ட்டு அவங்க ஜாதத்தில் அமைந்தாதானம்மா எத்தனையோ பேர்கள் எத்தனையோ துரோகங்கள் எடுத்து ஒன்றுமே தெரியாத இளமரக்காயா கழுவர மீனில் நழுவர மீனாக கண மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு வாழ்க்கை வாடக்கூடிய கணவனையும் பார்க்குறேன் அதே போன்று சவுக்கடி கொடுக்குற மாதிரி கணவனுக்கு துரோகம் பண்ணிட்டு மனைவியும் அந்த மாதிரி கள்ளத்தனமான வாழ்க்கை வாழுபவர்களும் அந்த ஐந்து பெண்கள்ல ஒரு சில பெண்கள் அந்த கேட்டகரியில தான் வர்றாங்க இதெல்லாம் கர்மாவில் சேராத இதுதான் கர்மா எழுதப்பட்ட விதியின்படி அந்த கர்மால சேருதோ சேரலையோ பிறக்கும் பொழுது வாழ்ந்து வந்த கர்மாவின் அடித்தளத்தால் தான் இந்த கர்மத்தை இவர்கள் செய்கிறார்கள் அல்லாமல் குறையுமா கில்லாமல் வலிக்குமா அந்த அடிப்படையில் இவர்களுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது எழுதப்பட்டதனுடைய நியதி இவ்வளவு தூரம் சொல்லுகிறீர்களே கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் கரூர் அலுவலகத்திலே மூன்று பெண்மணிகள் என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க தன்னுடைய மகனுடைய ஜாதகம் அதாவது அந்த மகனுக்கே கிட்டத்தட்ட வயது முப்பத்தி மூன்று வயது முப்பத்தி நான்கு வயது நடைமுறையில் அந்த தம்பி பிறந்தது சிம்ம லக்னம் யார் அழைத்து வருகிறார்கள் அக்கா தங்கை மற்றொரு தங்கை தான் சிம்ம லக்னம் முடிச்சிடுற மாதிரி சிம்ம லக்னம் ராசி பாருங்கள் பூர நட்சத்திரம் லக்னத்திலேயே குரு சந்திரன் மூன்றாம் இடத்த அதிபதியாரு சுக்கரன் போகத்திற்கே கருமாதிபதியாகும் மூணாம் இடத்திற்கு அட்டமாதிபதியாக வருவார் அந்த சுக்கரன் பாருங்கள் லக்னத்திற்கு நாலாம் பாவத்திலே செவ்வாயோடு புதனோடு வீட்டிருந்தது போகஸ்தானத்துக்கு தாம்பதி உறவு ஸ்தானத்துக்கு இரண்டு உடல்கள் பின்னப்பட்டு போக சுகத்தில் இல்லறத்தில் நல்லறம் பேணணும்னா அந்த சுக்கரன் நன்றாக அமையணும் அந்த சுக்கரன் அவருக்கு அந்த தம்பி ஜாதத்தில் நல்லா அமையலை சுக்கரன் பாருங்கள் நாலாம் பாவத்திலே புதனோட செவ்வாயோட இருந்து ஆதிக்கம் ஆதி ஆதிக்க இடத்தில் செவ்வாய் ஆட்சி போகம் என்றால் மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் இடத்திற்கு ரெண்டு ஏழு என்று சொல்லக்கூடிய மாரகாதிபதி செவ்வாயாக வருவார் லக்னத்திற்கு வேண்டும் என்றால் சுகபாக்கியாதிபதியா வருவார் பாவத்திலே சூரியன் ராகு பதினொன்னில் கேது ஆறாம் பாவத்திலே சனி ஆட்சி பெற்று சிம்ம லக்னத்திற்கு அந்த சனியை நட்சத்திராதிபதி சந்திரன் அம்சத்தில் சந்திரன் நீச நிலையிலே அமரப்பெற்றிருக்கிறது இருப்பு பாருங்கள் சந்திரன் லக்னத்திலே அமர்ந்தால் நான்காம் பாவத்திலே பூர நட்சத்திரத்திலே அந்த சந்திரன் அப்போ யாரை திருமணம் செய்தாலும் இவர்களுக்கு வாழ்க்கை நிலைக்காது போக சுகம் தேக சுகமே இல்லை பெண்ணுடைய அம்சமே இந்த பையனுக்கு கிடையாதம்மா இந்த பிறப்புல இவருக்கு சன்னியாசி ஜாதகம்தான் இவர்களுக்கு போக மாரகம்னு சொன்னேன் தவறான தான் இவர்களுக்கு அப்ப பாருங்க அந்த தாய் அழுது அழுகை கொஞ்ச நெஞ்சம் இல்லை முப்பத்தி நான்கு வயது எனக்கு கல்யாணமே வேண்டாங்கிறான் நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு பெண்களே பிடிக்கவே இல்லைங்க ஐயா அப்படின்னு சொன்னதுக்கு அடுத்த வேலை நான் வெக்கத்தை விட்டு சொல்லுகிறேன் ஐயா அந்த பையன் மலேசியாவில் தான் ஒர்க் பண்ணுறான் நல்ல நிறைந்த சம்பளம் எனக்கு ஆணதாமா பிடிச்சிருக்குது பெண்களே பிடிக்கலங்கிறான் அப்போ பார்த்தீங்களா முறையற்ற போகம் ஓரின சேர்க்கை ஆண் ஆண் சேர்க்கை ஒரு சில இடத்துல பெண்ணு பெண்ணு சேர்க்கை இந்த மாதிரி ஜாதங்கள்லாம் நிறைய நான் பார்க்கறேன் இதுவும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அம்மா அப்போ மூன்றாம் இடம் போகத்திற்கு இந்த சுக்கரன் செவ்வாய் ஒன்று கூடி அந்த அலிகிரகம்னு சொல்லக்கூடியது தான் இந்த கேது அந்த புதன் அந்த சாயா கிரகத்தினுடைய அடிப்படையிலையும் ஒவ்வொன்றையும் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் இதுவும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது எல்லா அமைப்புகளும் இங்கே அல்லாமல் குறையால் கில்லாமல் வலிக்காது என்று சொல்வதைப் போல எத்தனையோ கணவன்மார்கள் மனைவிக்கு தெரியாமல் துரோகத்தை இழைத்து கொண்டு இருக்கிறார்கள் அவருக்கு சவுக்கடி கிடைக்குமா அங்க இருந்தாதாம்மா சவுக்கடி அதுதான் கழுவர மீன்ல நலுவர மீன்கள் அந்த மன்மதன் சொன்ன பாருங்க ஒரு பெண்களுக்கு ஐந்து பெண்கள் அந்த பெண்மணிக்கு தெரியாது எத்தனையோ வீட்டில் பிரச்சனை வருகிறதுக்கு ஒரு வகையில் பெண்ணு வருவாங்க ஒரு வகையில் ஆண்கள் அப்போ நிர்வாகத்தை ஆண்டு அவனை கீழ்நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த நிர்வாகத்தை கேட்ச் பண்ணி பெரிய கோடீஸ்வரி ஆகக்கூடிய பெண்களையும் பார்த்திருக்கிறேன் அதே போன்று ஆண் பித்தால் ஒரு பெண் தன்னுடைய நிர்வாகத்தை கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு ஆணுடைய அம்சத்திலையும் ஆதிக்கத்திலையும் நான் பார்த்திருக்கிறேன் எல்லாமே விதிப்பயன் தான் அங்கு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேரில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க

அதாவது உங்களுடைய தான் கடந்த இருபதாம் தேதி திருக்கணித அடிப்படையிலும் கடந்த பதிமூன்றாம் தேதி வாக்கி அடிப்படையிலும் லக்கணத்திலயும் சரி ராசியிலும் சரி இரண்டரை கலந்து அந்த குரு பகவான் அழகாக ரம்மியமயமாக அமர்ந்திருப்பது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு உன்னதமான இடத்தில் இந்த குரு பயிற்சி அது மட்டுமல்லாமல் லக்னத்திற்கு தனவான் என்று சொல்லக்கூடிய தன லாபாதிபதி லக்கன கேந்திரம் ஏறி அதுவும் அவிட்ட நட்சத்திரத்தில் உள்வாங்கி இருப்பதனால காலமாகத்தான் இருக்கும் இருப்பினும் ராசியும் லக்னமும் ஒருங்கிணைப்ப இருக்கிறனால இந்த ஒரு வார்த்தை பொற்காலம் என்று சொன்னேன் இருப்பினும் ஜெனன ஜாதகத்தில் அடித்தளமான கோள்களும் ஐஸ்வர்யமாக அமர்ந்திருந்தால் கட்டாயம் அறிகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உங்களுடைய பொருளாதார வீழ்ச்சி குடும்ப ரீதியான சண்டை சச்சரவுகள் புத்திர ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் துயரங்கள் வேலை தொழில் வியாபார ரீதியாக இருந்து வந்த தடைகள் கடன் பிரச்சனை ரீதியாக இருந்து வந்த அத்தனை ஐஸ்வர்யங்களும் இந்த லக்னத்திற்கு சப்தமஸ்தானத்தை சூரியன் இல்லத்தை இந்த குரு பார்வை இடுவதனால் சூரியனை கண்ட பனி எப்படி உருகுமோ எப்படி சிங்கத்தை கண்ட யானை எப்படி புறமுதுகு காட்டி ஓடுமோ அது மாதிரி கிரகதோஷங்கள் வழிந்தோடக்கூடிய நிலையில் வருகிற வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக இருக்கும் அனைத்திற்கும் மிக்க நன்றி ஐயா சார் பொதுவா சொல்லுவாங்க வருமுன் காப்பதே சாலை சிறந்தது எங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் நாங்க வரன் பார்க்கும் வரன் வரமா அமையணும்னா நாங்க எதை முக்கியமா பார்க்கணும் சார் வரன் வரமா அமையணும்னா எதை நம்ம முக்கியமா பார்க்கணும்னா நம்ம ஜாதகத்துல வரன் வரமா அமையணுன்ற அந்த மனைவி ஸ்தானமோ அல்லது பெண் ஜாதகத்துல கணவன் ஸ்தானமோ அங்க நல்லா இருந்தாவே ஜோதிடத்தெல்லாம் போய் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லைம்மா பழம் நழுவி பாலில் உழுவுற மாதிரி இருந்தாலும் மாதிரி அல்ல பாலில் தான் உழுவும் சகதியில் உழுவணும்னு விதியோடு பிறந்தவர்கள் அவர்களுக்கு நேரங்காலங்கள் கூட ஒன்பது பொருத்தும் பத்து பொருத்தம் பார்த்துதாயாக நாங்கள் பண்ணணும் ஏன் இந்த ஓட்ட பஸ்ஸில் நீ பிரயாணம் பண்ணணும் எத்தனையோ பஸ்ஸு சொகுசு பஸ்ஸெல்லாம் இருக்கும் பொழுது ஓட்ட பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி நல்ல வாழ்க்கை வாழ்கிறவங்களையும் பார்க்குற நல்ல சொகுசான பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி வாழ்க்கை இழந்து கட்டாந்தரையில் வந்தவர்களும் எல்லா அமைப்புக்கும் அந்த பிராப்தத்தை வாங்கி வரணும் ஒன்று ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு ஆண் பெண்கள் போய் சிக்கலில் சிக்காமல் இருக்கணுன்றனா உங்கள் ஜாதத்தில் அந்த பிராப்தம் இருக்கும் பொழுது நல்ல ஜோதிடரை தேடினாலும் தேடலான்னாலும் உனக்கு அந்த பிராப்தம் கிட்டும் அந்த அடிப்படையில் ஒரு ஸ்தானத்தில் தான் அடிக்கடி நெகிழ்ச்சியில் சொல்லுவேனம்மா அந்த மூன்றாவது இடம் லக்னத்திற்கு திருமண பந்தத்திற்கு தாம்பத்திய உறவுன்றது மூணாவது இடம் சுகமாக லயந்து வாழணும்னா அந்த மூன்றாவது இடம் அந்த அந்யுன்னியும் ரெண்டு பேர்களுக்கும் அண்ணம்மா வாய் தகராறு நடந்தாவே தாம்பத்திய உறவுக்கு உங்கள் வாய்ப்பே கிடையாது இல்லைங்களா ஃபர்ஸ்ட்டு அந்த அந்யூன்யம்ன்றது அந்த மூன்றாம் இடத்துல ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் கணவன் மனைவிங்கிற அந்த தாம்பத்திய சுகம் கிடைக்கும்போது எல்லா அமைப்பும் அவங்களுக்கு விளையிடும் அப்போ என்னப்பா நாய்ப்பையாக அடிச்சுக்கிட்டாங்களப்பா இப்படி நல்லா சேர்ந்துருக்கிறாங்களா அந்த அம்சம் அங்கே இருக்கும் ஒரு ஜாதகம் பாருங்களேன் கடந்த ஒரு ரெண்டு மாதத்திற்கு முன்னால் சென்னை அலுவலகத்தில் ஒரு பெண்மணி பெண்மெணி லக்னம் விருச்சகலக்கணத்துக்கு மூணு ல சனி ரெண்டாவது பாருங்கள் அந்த மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வா நாலாம் பாவத்தில் புதனால் நேரடியாக பார்க்கிறார் சிம்ம மனையிலிருந்து அதே சந்திரனும் பார்வையிடுகிறது அந்த பெண்ணுக்கு அந்த போகஸ்தானமே கிடையாது அந்த தாம்பத்திய உறவே கிடையாது ஆனால் அந்த பெண்ணு வாழணும்னு துடிக்கிற அந்த பெண்ணு அந்த பெண்ணுக்கு கல்யாணம் அம்மா இந்த பிறப்பில் இந்த பெண்ணுக்கு கல்யாணம் கிடையாதுன்ட்டேன் சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்களே உங்கள் வாயால் அம்மா நான் எழுதப்பட்ட நியதியை தான் பார்த்து நான் சொல்லணும் அதுக்கு முதல் கல்யாணம் நடந்ததும்மா முதல் கல்யாணம் நடந்து கரெக்டாக ஒரு பதினோரு மாதந்தான் ஆகுது அவருக்கு ஆக்சிடண்டில் போயிட்டார் ரெண்டாவது இன்னொரு கல்யாணம் ஷார்ட் பீரியடில் நடக்குது அந்த பொண்ணு அவ்வளோ சம்முன்னு இருப்பாள் ஜம்முன்னு இருந்தா மட்டும் கிடையாது அந்த அமைப்பு கல்யாணம் நடக்குது நாலே மாசம் தான் திருமணம் ஆகி பார்த்தா அவனுக்கு ஆண்மை குறைவு அங்க இல்ல இந்த குடும்பம் பிரிஞ்சு ஒரு நாலு வருஷம் இன்னொரு மேரேஜ் நடக்குதுமா மூணாவது கல்யாணம் ஆகி கரெக்டாக ஆறரை மாசம் ஆகுது நல்ல வீர தீரமா சொல்லவே முடியாது கிட்னி ஃபெயிலியர் எப்படியெல்லாம் இவங்களுக்கு ஒரு பெண்ணு வாடக்கூடாதுங்கிறதுக்காக கிரகங்கள் எவ்வளோ பெரிய ஏணிப்படியாக இருந்தாலும் அப்படியே தடை கற்களாக மாறி நிற்கும் ஒருவன் வாழணும் ஒரு பெண்ணு வாழணும்னு விதி வந்துட்டால் பாறைகள் கட்டாந்தரைகள் கூட ஏணிப்படியா உங்களுக்கு நிற்குமா சாதாரணமாக இல்லை நீங்க சொன்னீங்களே ஒரு ஒரு ஆண் மன்மதன் சொல்லி சொன்ன அறுபத்தேழு வயது இன்றைக்கி வாழ்க்கை தளர்ந்து முடியக்கூடிய நேரத்தில் எத்தனை ஐந்து பெண்களோட தொடர்பு வைத்திருக்கிறார் ஒவ்வொரு ஃபேக்டரியும் உருவாக்கி அந்த பெண்ணை வந்து அதிகாரியை உட்கார் வச்சிருக்கிறாருன்னா அந்த விதி அங்கே இருக்கணும் சவுக்கடிங்கிறது சொல்லிட்டீங்க இவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்காதா தண்டனை கிடைக்கணும்னு விதி தான்மா கிடைக்கும் எத்தனை அயோக்கியில் எத்தனை பேர் பாலியல் சம்பந்தமான இளம் பெண்களை எத்தனை இடத்துல நீங்கள் பேப்பரில் பார்க்குறீங்க எத்தனை பேர் தப்பிச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியுங்களா தப்பிச்சதுனால அவன் உத்தமன்னு அல்ல தப்பிச்சு நிறைய பேர் மாட்டிக்கிறான் இவன் மாட்டினான் ஆனால் நிறைய பேர் மாட்டாமல் இருக்கேன் இளம் பெண்களை பள்ளியில் எத்தனையோ கேள்விப்படுறீங்களே எல்லாத்துக்கும் அந்த பாலியல் தொல்லை கொடுக்கணுன்றது விதி இவங்க கட்டத்தில் இருக்கும் அந்த பாலியல் அந்த பெண்ணு அனுபவிக்கணும் அந்த மைனஸை அடையணுன்றது அங்கே இருக்காதும்மா நீங்க பாருங்கள் இந்த கும்பலகணத்துல பறந்து சுக்கரன் ப ஒன்பதில் ஆட்சி பெற்று ராகுவோட கூடி ராகு சாரம் பெற்று சுக்கரன் ராஜசாரம் பெற்றால் இவர்கள் பாலியல் தொல்லைக்காகவே பிறந்த பெண் இவனால் இவள் இச்சைக்கப்பட வேண்டும் என்பது எழுதப்பட்டிருக்கிறதே எத்தனை ஜாதங்களை பார்க்கிறோம் அதே போன்று மேசலகணத்துக்கு ஏழில் சுக்கரன் இருந்து ராகுசாரம் பெற்று ராகுவும் அங்க அமர்ந்து சுக்கரனும் அதே ஸ்தானத்தில் மேசலகணத்துக்கு பதினொன்னில் சுக்கரன் இருந்து ராகுசாரம் பெற்று ராகுவும் அமர்ந்து சுக்கரனும் அங்கிருந்தால் ஐந்தாறு ஆண்கள் ஒரு பெண்ணை வந்து கற்பழித்து சூறையாடுகிறார்கள் அதே போன்று ஒரு ஒரு இதில் நடக்குது ஹாஸ்டல்ல ஒரு ஆணை ஒன்பது பெண்கள் சேர்ந்து சூறையாடி அவனை சாகடிக்கிறாங்க இது வெளி உலகத்துக்கு தெரியல நிறைய பிரச்சனைகள் வருது இதுக்கெல்லாம் என்ன காரணம் பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் யார் யாருக்கு என்னென்ன நியதின்னு அங்கு எழுதப்பட்டிருக்கிறதம்மா சவுக்கடியும் அங்கே விழணும்னா விழுதான் பூஜை அறையிலே புனஸ்காரங்கள் செய்யக்கூடிய ஒரு சிவாலயம் கோயிலில் தவறு நடக்குது அது வீடியோவில் ஓப்பன் ஆகி எல்லா பக்கமும் நாடெறியும் உலகறியும் இவன் இந்த இடத்தில் கர்மஸ்தானத்தில் தொழில் செய்யும் இடத்தில் பத்துக்குடையவன் ஏழில் இருந்தால் அவன் பூஜிக்கக்கூடிய இடமாக இருந்தால் என்ன கட்டான் தரையாக இருந்தால் என்ன காம இச்சை புரிய வேண்டும் என்பது அந்த அர்ப்பனுக்கு அந்த இடத்தில் நியதிதான் ஆனால் அவன் மாட்டினதனால அவன் மாட்டிக்கிட்டான் எத்தனை திருடர்கள் மாட்டாமல் கழுவர மீன் இல்லை நழுவர மீனா அதாவது அவன் நேரத்துக்கு அவன் மாட்டிக்கிட்டான் அவன் நம்ம நேரத்துக்கு நம்ம மாட்டாததுனால நம்ம முத்தவனும் அல்ல அவன் வந்து மைனஸ் ஆனவனும் அல்ல எல்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் நீங்கள் சொன்னீங்க சார் எப்படி நாங்கள்லாம் தப்பிக்கணும் ஒரு ஜாதகம் கொண்டு வர்றாங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் கடகலகணத்திற்கு நாளில் சுக்கரன் இருந்தால் ஜாதத்தை பொறுத்த மேட்சே பண்ண மாட்டேன் ஏன் சார் சுக்கரன் தானே சார் பியூட்டியால் உக்கா பியூட்டி தான் இந்த பியூட்டி என்ன பண்ணுன்னு உனக்கு தெரியாதம்மா இல்லை சார் மற்ற ஜோசியர் குறித்து கொடுக்குறாங்களே சார் நீங்கள் எடுத்தோன்னே இப்படின்னு ஒன்று வேணான்றீங்களே அதே போன்று லகனத்துக்கு சந்திரன் நாலில் இருந்து சுக்கரன் ஏழில் இருந்தாலும் இதை மேட்ச் பண்ண மாட்டேன் அதே போன்று பாருங்களேன் லக்னத்திற்கு ஏழாம் பாவத்தில் குரு தனித்து அமர்ந்தால் ஆட்சின்னு எடுக்க வேண்டாம் கன்னியா லக்னத்துக்கு அதே போன்று பாருங்கள் லக்னத்திற்கு தனுசு லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் இருந்து ராகுவோட பின்னப்பட்டு அந்த ஏழு குடையவன் புதன் பதினொன்னிலிருந்து இருந்து சுக்கரன் ராகு அந்த காம்பினேஷன் அது அமைப்பு அமைஞ்சிட்டாவே இவர்கள் மாற்றாந்தோட்டத்தும் மல்லிகைதான் அப்போ இங்கே எழுதியிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி தானே வரணும் இந்த மாதிரி நான் ஜாதகத்தெல்லாம் மேட்சிங்லேயே எடுக்க மாட்டேன் இவன் என்ன சொன்னான் செவ்வாயிருக்குதா ராகு இருக்கா கேது இருக்கா இந்த இது இருக்கா அப்படி இருக்கா அப்படின்லாம் இல்லைம்மா இந்த நிலையை பார்க்கும்பொழுது அதுதான் சிம்பாலிக்கா நிகழ்ச்சியில் சொல்றது பொருத்த பந்தத்தை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்க்கும் பொழுது ரெண்டு ஐந்து ஏழு எட்டு பதினொன்று ப்ளஸ் மூணு இது தாங்கம்மா பொருத்த பந்தத்தில் மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்தானம் ஆறு பலம் ஆறு பலத்தில் மூணு பலம் சுபத்துவமாக கிடைத்தாவே போதுமானது இங்கே ஒம்பது பொருத்தம் பார்த்து யோனி பொருத்தம் தாம்பத்திய பொருத்தம் மாங்கல்ய பொருத்தம் கன பொருத்தம் தின பொருத்தம் செவ்வா தோஷம் இருக்கா இல்லையா ராக இருக்கா கேது இருக்கா இல்லையா இந்த ராசிக்கு இந்த ராசி இணைக்கலாமா அந்த அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது சம ராசிகளை கூட இணைக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சிம்ம ராசி பூரத்தை கூட இணைக்கலாம் அது முக்கியம் அல்ல எட்டாவது ராசியை கூட இணைக்கலாம் ஆறாவது ராசியை கூட இணைக்கலாம் அங்கல்ல அந்த ஆண் பெண் ஜாதகத்தில் மூன்றாம் இடம் தாம்பத்திய உறவு ஸ்தானம் இப்படி இருக்கிறது ரெண்டாவது ஏழாம் இடம் கணவன் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் எப்படி ஏழாம் பாவம் மூன்றாம் இடம் மட்டுமல்ல ஏழாம் இடம் மட்டும் ரெண்டாம் இடம் ஒருத்தருக்கு தாம்பத்திய உறவு நல்லா இருக்கும் மனைவி ஜம்முன்னு இருப்பாங்க கணவன் ஜம்முன்னு இருப்பாங்க ஆனா ரெண்டாவது இடன்றது பேச்சாலேயே கெட்டுப்படும் இல்லையா தவளை எதால் கடும் நூனலும் தன் வாயால் அந்த இரண்டாவடம் சரி கள்ளக்காதல் வருமா இல்ல நல்லத்தனமா வாழ்க்கை நடத்துவாங்க அந்த எட்டாவது இடம் சொன்னேன்லயா அந்த எட்டாவது இடம் கலைந்து ஆய்வு செய்து பதினோராவது இடம் சரி கள்ளக்காதல் இல்ல கணவன் இருந்து இறந்து பதினொன்னாம் இடம் வலுத்திருந்தாலே ரெண்டு தாரத்துக்கு போகுமான அந்த பதினொன்று இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகத்தை மேட்ச் பண்ணலன்னா இப்படித்தான் இதுவரையிலும் கடந்த நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் ஜோதிட துறையில் எனக்கு அனுபவம் அந்த அடிப்படையில் கண்டெடுத்த முத்துகள் தான் நிறைய பேர்களுக்கு நான் பொருத்தம் பார்த்து மாங்கல்ய பொருத்தம் இல்லாமல் கூட யோனி பொருத்தம் இல்லாமல் கூட திருமண பந்தத்தை அமைத்து கொடுத்திருக்கிறேன் பத்து பொருத்தம் என்பது இளையில் பரிமாறப்பட்ட ஒரு பொறியியல் ஊர்கா மாதிரி தான் ஜனன தான் சாப்பாடு போன்று மீண்டும் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கும் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் சென்னையில் நெற்குன்றத்தில் அருகாமில தான் என்னுடைய அலுவலம் இருக்கிறது அங்கே சந்திக்கலாம் அது மட்டுமல்லாம கரூர்லையும் சந்திக்கலாம் அங்கே சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு தினங்கள் சந்திக்கலாம் என்னை மறந்தும் இருந்து விட்டாலும் பரவாயில்லை என்பது என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பர்ணிபால யூடியூபிற்கு நிறைய நிகழ்ச்சிகளை மீண்டும் புகுத்தலாம் என்று இருக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வாழ்க்கையும் வாழ்க்கை துணையும் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் சொல்வாங்க இந்த வரம் தான் ஜாதகம் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்